ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி அரிசி மாவு வச்சு ஒரு பூரி. இந்த பூரிக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு காம்போவும் நல்லா அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். வழக்கமாக நம்ம கோதுமை மாவுலேயும் மைதா மாவுலேயும் தான் பூரி செய்வோம். கோதுமை மாவில் சுடுற பூரி டேஸ்ட்டுக்கே இருக்கும் இந்த அரிசி மாவு பூரி. வாங்க, இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நீங்கள் வழக்கமாக செஞ்சு சாப்பிட்றத விட இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். இது பாருங்கள், செஞ்சதும் நல்லா சாஃப்டாக எப்படி வந்திருக்குன்னு, லேயர் லேயராக எப்படி வந்திருக்கு பாருங்கள். நம்ம இதில் வந்து மைதா மாவு பூரி மாதிரியே இருக்கும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும் இல்லாமல் செய்கிறது. நீங்கள் 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்குங்க. அது வந்து கடை மாவாகவும் இருக்கலாம், நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற மாவாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்து அதில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரை ஊற்றி வழக்கம் போல் நம்ம இடியாப்பா மாவு பிசைகிற மாதிரி நல்லா சப்பாத்தி மாவுட்டோ மாதிரி நல்லா இறுக்கமாக பிசைஞ்சிக்கிங்க. நல்லா சாஃப்டாக பிசையணும். நம்ம மாவு உருட்டி திரட்டும் போது விரிசல்கள் உழாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கிங்க. பிசைஞ்சிக்கிட்டு மாவு காஞ்சிடாமல் இருக்க 1 ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. அப்போ தான் மாவு வந்து சாஃப்ட் தன்மைக்கு வந்து உங்களுக்கு விரிசல் இல்லாத பூரிகள் கிடைக்கும். இப்போது அது 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இதை மாதிரி ஒரு பெரிய பால்ஸாக உருட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு ஒரு ஷீட் எடுத்துக்குங்க மெயினாக. ஏன்னா நீங்கள் வழக்கம் போல் நம்ம சப்பாத்தி கட்டையில் திரட்டினீங்கன்னா தெரியாதவங்களாக இருந்தால் ஒட்டிக்கும். அதனால் இதுதான் பெஸ்ட்டு உங்களுக்கு. தெரியாதவங்க ஃபஸ்ட்டு போடுறீங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் தடவி அதில் இந்த மாதிரி திரட்டிக்கிங்க. திரட்டிக்கிட்டு ஷேப்புக்கு ஒரு ஏதாவது ஒரு கட்டர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரே ஷேப்பாக நல்லா அழகாக கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி மூடி போட்டும் நீங்கள் திரட்டிக்கலாம், ஒட்டோன்னு பயந்தீங்கன்னா இந்த மாதிரியும் வரும். இது ஒட்ட நல்ல மாவை கரெக்டான பதத்தில் பிசைஞ்சிட்டிங்கன்னா நம்ம சப்பாத்தி திரட்டுற மாரியே திரட்டிக்கலாம், ஒட்டாது, நல்லா வரும். நீங்கள் வந்து பயம் இல்லாமல் நல்லா செய்யலாம். இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. போட்டு வச்சுட்டு ரொம்ப நேரம் காய விட்டுடாதீங்க. காஞ்சிடுச்சின்னா பூரி உப்பி வராது. கொஞ்சம் ஈரப்பதத்துலேயே போட்டு இந்த மாதிரி பொரிச்சிங்கன்னா அங்கே பாருங்கள் நல்லா உப்பி வரும். எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதில் எடுத்து போட்டு இந்த மாதிரி சுட்டிங்கன்னாக்கா நல்லா புஸ் புஸ்ன்னு பூரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். போட்டு போட்டு நீங்கள் யாராவது ஒருத்தர் போட்டுக்கிட்டே இருந்து ஒருத்தர் போட்டு எடுத்திங்கனாக்கா சீக்கிரம் உங்களுக்கு வேலை ஆகிடும். நீங்கள் போட்டு ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா இது அரிசி மாவு இல்லையா, மேலெல்லாம் வர வரன்னு காஞ்சிடுச்சின்னா உங்களுக்கு பூரி உப்பாது, சப்பை சப்பையாக வந்துடும். அதை மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள் பூரி வந்து நல்லா சூப்பராக பியூர் ஒயிட்டில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு நம்ம வந்து இப்போ சைட் டிஷ் ஒன்று, சிம்பிள் சைட் டிஷ் ஒன்று பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் இந்த சைட் டிஷ்ஷு, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அடுப்பில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. அதில் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு 1 துண்டு இஞ்சி 4-5 பல்லு பூண்டை ஒன்றா தட்டி அந்த சோம்பு கூட சேர்த்து நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் வதக்கிட்டு பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டு வதக்கிக்கிங்க. இதுக்கு தாளிப்புக்கோ இன்க்ரீடியன்ஸோ அதிகம் கிடையாது, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அது வதக்குனதுக்கப்புறம் 5 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கிங்க. வதக்கிக்கிட்டு இப்போ இதுக்கு வந்து மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்குங்க. இதுக்கு பிளெயின் சில்லி பவுடர் தான் சேர்க்கணும், காரம் உங்களுக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. அப்போ தான் பிளெயின் சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா தான் இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போக வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாம் சேர்ந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற மாரி தக்காளியும் கொஞ்சம் மசிஞ்சு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1 மூடி போட்டு இதை 10 நிமிஷம் வேக விட்டுடுங்க. இப்போது இந்த அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பூரியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து இந்த பூரி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப அலாதியாக இருக்கும். இது வந்து மைதா கோதுமை பூரி இல்லை அப்படிங்கிறதுனால இந்த சைட் டிஷ் தான் இதுக்கு வந்து சுள்ளுன்னு இருக்கும். இந்த சைட் டிஷ்ஷு அரிசி மாவு பூரிங்கிறதுனால இந்த சைட் டிஷ் வந்து காம்பினேஷன் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சுட சுட ரெண்டுமே சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். வழக்கமாக செய்கிற நம்ம பூரி கிழங்கு மசாலா அதை விட அதுவும் இதுக்கு நல்லாயிருக்கும். அதை விட நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பூரியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நான் பிச்சு காட்டுறேன். இது இந்த சைட் டிஷ்ஷும் வந்து இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மட்டும் பாருங்கள். நம்ம வழக்கமாக சாப்பிட்றத விட இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்.